ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் டுடே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் எட்டாம் வகுப்பு தமிழ் அதுல ஒவ்வொரு இயலாக பாத்துட்டு வரோம் அடுத்ததா எல் ஐந்தில் ஃபர்ஸ்ட் டாபிக் திருகேதாரம் அடுத்ததா எல் ஐந்தில் இரண்டாவது டாபிக் பாடறிந்து ஒழுகுதல் ஸோ இந்த ரெண்டு டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் எட்டாம் வகுப்பு தமிழ் புக்கில் எல் ஐந்து தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் ஃபஸ்ட்டு டாபிக் திருக்கேதாரம் இரண்டாவது டாபிக் வந்து பாடறிந்து ஒழுகுதல் ஸோ இந்த ரெண்டு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொஸ்டின் அண்ட் ஆன்சரை பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அந்த ரெண்டு டாப்பிக்கில் வந்து பத்து பத்து கொஷின் இருக்கும் மொத்தமாக இருபது கொஷின் இருக்குது அடுத்ததாக சொல்லும் பொருளும் நூல் வெளி ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாடப்பகுதியில் இருக்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்க்கலாம்

ஆன்சர் நம்பியாண்டார் நம்பி தேவாரத்தை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி அட்டதா கொஸ்டின் மூன்று பன்னிரு திருமுறைகளுள் ஏழாம் திருமுறையை ஏற்றியவர் ஆன்சர் பன்னிரு திருமுறைகளுள் ஏழாம் திருமுறையை ஏற்றியவர் சுந்தரர் அட்டதா கொஸ்டின் நான்கு திருக்கேதாராம் எனும் தலைப்பில் அமைந்த கவிதை பேழை பாடலை ஏற்றியவர் ஆன்சர் சுந்தரர் திருக்கேதாராம் எனும் தலைப்பில் அவிந்த கவிதை பேழை பாடலை இயற்றியவர் சுந்தரர் அட்டதா கொஷின் ஐந்து பதிகம் என்பது டேஸ் பாடல்களை கொண்டது ஆன்சர் என்பது பத்து பாடல்களை ஆறு பொன்வண்ண நிறமாக இருந்தவையாக சுந்தரர் குறிப்பிடுவனர் ஆன்சர் நீர்நிலைகள் பொன்வண்ண நிறமாக இருந்தவையாக சுந்தரர் குறிப்பிடுவன நீர்நிலைகள் அடுத்ததா கொஷின் ஏழு வைரங்களைப் போல இருந்தவையாக திருக்கேதாராம் குறிப்பிடுவன்திவலைகள் வைரங்களைப் போல இருந்தவையாக திருக்கேதாராம் குறிப்பிடுவன நீர் திவலைகள் அடுத்ததா கொஷின் எட்டு காட்டிலிருந்து வந்த டேஸ் கரும்பை தின்றன வேழங்கள் காட்டிலிருந்து வந்த வேழங்கள் கரும்பை தின்றன வேழங்கள் என்னும் சொல்லுக்கு யானை என்பது பொருள் அடுத்ததா கொஸ்டின் ஒன்பது கனக சுனை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கனகம் கூட்டல் சுனை கனக சுனை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கனகம் கூட்டல் சுனை கனக சுனை என்னும் சொல்லுக்கு பொருள் வந்து நம்ம அடுத்ததா பார்ப்போம் நெக்ஸ்ட் பத்தாவது கொஸ்டின் பாருங்க முழவுக்குட்டல் அதிர என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் முழவுக்குட்டல் அதிர என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் அடுத்ததா இந்த டாப்பிக்கில் இருக்க முடிது இந்த இருக்க சொல்லும் பொருளும் பார்க்கலாம் பண் என்னும் சொல்லுக்கு இசை என்பது பொருள் அடுத்ததா பாருங்க கனக சுனை பொன் வண்ண நீர்நிலை மத வேளங்கள் மத யானைகள் முரளும் முழங்கும் பழவை என்னும் சொல்லுக்கு முதிர்ந்த மூங்கில் என்பது பொருள் அடுத்ததான் இந்த டாப்பிக்கில் இருக்க நூல் வெளியே பார்க்கலாம் ஸோ இந்த டாப்பிக்கில் இருக்க நூல் வெளி சுந்தரர் தேவாரம் பாடிய மூவருள் ஒருவர் நம்பியார் ஊரர் தம்பிரான் தோழர் என்னும் சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுகிறார் இவர் அருளிய தேவார பாடல்கள் பன்னிரு திருமுறைகளுள் ஏழாம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளன இவர் இயற்றிய திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டே சேக்கிழார் பெரிய புராணத்தை படைத்தளித்தார் அடுத்த பத்தி பாருங்க திருஞான சம்பந்தர் திருநாவுகரசர் சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பே தேவாரம் ஆகும் இந்நூலை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி ஆவார் இந்நூலில் சுந்தரர் பாடியுள்ள கேதார பதிகப் பாடல் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது அடுத்ததா பாருங்க தேகுட்டல் ஆரம் இரவனுக்கு சூட்டப்படும் மாலை என்றும் தேகுட்டல் பாரம் இனிய இசை பொருந்திய பாடல் எனவும் பொருள் கொள்ளப்படும் பதிகம் என்பது பத்து பாடல்களை கொண்டது நம்ம நூல்வெளி படிக்கும்போது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு கொஷினும் சொல்லிட்டு நம்ம மனசில் நினச்சிட்டு படிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாபிக் வந்து இதோட முடிது அடுத்ததான் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம் எல் ஐந்தில் இரண்டாவது டாபிக் பாடறிந்து ஒழுகுதல் ஸோ இந்த டாப்பிக்கில் இருக்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கொஷின் ஒன்று பசியால் பாடும் டேஸ் உணவளித்தல் நமது கடமை ஆன்சர் அளந்தவர்க்கு பசியால் வாடும் அளந்தவருக்கு உணவளித்தல் நமது கடமை அளந்தவர் என்னும் சொல்லுக்கு பொருள் வந்து வறியவர் அடுத்ததா கொஸ்டின் இரண்டு நம்மை டேஸ் பொறுத்துக்கொள்ள வேண்டும் இகழ்வாரை நம்மை இகழ்வாரை பொறுத்துக் கொள்ள வேண்டும் அடுத்ததா கொஸ்டின் மூன்று மறைபொருளை காத்தல் டேஸ் எனப்படும் ஆன்சர் நிறை மறைபொருளை காத்தல் நிறை எனப்படும் அட்டதா கொஸ்டின் நான்கு பாடறிந்து என்னும் சொல்லை பாடு கூட்டல் அறிந்து பாடறிந்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாடு கூட்டல் அறிந்து அட்டதா கொஷின் ஐந்து முறை கூட்டல் எனப்படுவது என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முறை எனப்படுவது முறை கூட்டல் எனப்படுவது என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் எனப்படுவது அடுத்ததா கொஸ்டின் ஆறு களித்தொகை டேஸ் நூல்களுள் ஒன்று எட்டு தொகை களித்தொகை எட்டு தொகை நூல்களுள் ஒன்று அடுத்ததா கொஸ்டின் ஏழு களித்தொகையில் அமைந்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை நூத்தி ஐம்பது கலித்தொகையில் அமைந்துள்ள பாடல்களின் எண்ணிக்கை நூத்தி ஐம்பது அடுத்ததா கொஸ்டின் எட்டு கலித்தொகையை தொகுத்தவர் ஆன்சர் நல்லந்துவனார் கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார் அடுத்ததா கொஸ்டின் ஒன்பது கலித்தொகையில் நெய்தல் கலியை பாடியவர் ஆன்சர் நல்லதுவனார் களித்தொகையில் நெய்தல் களியை பாடியவர் நல்லந்துவனார் அடுத்ததா இந்த டாபிக்கில் இருக்க பத்தாவது கொஸ்டின் கிளை என்பதன் பொருள் ஆன்சர் உறவினர் கிளை என்பதன் பொருள் உறவினர் அடுத்ததா பாடப்பகுதியில் இருக்க சொல்லும் பொருளும் அளந்தவர் என்னும் சொல்லுக்கு வறியவர் என்பது பொருள் சேராமை பெருக்காமை நோன்றல் பொறுத்தல் போற்றார் பகைவர் கிளை உறவினர் பேதையார் அறிவற்றவர் மராமை மறவாமை பொறை என்னும் சொல்லுக்கு பொறுமை என்பது பொருள் அந்த டாபிக்ல இருக்க சொல்லும் பொருளும் இவ்வளவுதான் அடுத்ததான் அந்த டாப்பிக்கில் இருக்க நூல் வெளியே பார்க்கலாம் இந்த நூல் இருக்க களி தொகை எட்டு நூல்களில் ஒன்று இது களிப்பா என்னும் பா வகையால் ஆன நூல் நூற்று ஐம்பது பாடல்களை கொண்டது குறிஞ்சி களி முல்லைக்களி மருதக்களி நெய்தர்களி பாலைக்களி என்னும் ஐந்து பிரிவுகளை உடையது களித்தொகையை தொகுத்த நல்ல துவனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர் நெய்தர்களி பாடல்களை இயற்றியவரும் இவரே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாபிக் வந்து இதோட முடியுது சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பு தமிழ் எல் ஐந்துல பஸ்ட் டாபிக் திருக்கேதாராம் அடுத்ததா எல் ஐந்துல இரண்டாவது டாபிக் பாட இருந்து ஒழுகுதல் சோ இந்த ரெண்டு டாபிக்லையும் இருக்க சரியான விடிய தேர்ந்தெடுத்து எழுதுக சொல்லும் பொருளும் நூல் வெளி எல்லாமே பார்த்தோம் ஸோ இதுல எதனா டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு உண்டான தீர்வை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும் ஓகேஸ் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் தி பெஸ்ட்